வணக்கம் நேயர்களே, ஆரி மீடியாவில் வேங்கே விஜயம் நாவலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் ஆறாவது பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். மலை மீதிருந்து இறங்கும்போது பாறை சற்று வலிக்கியது. சற்று முன் மலை தூரியதால் எங்கும் ஈரம். அதனால் மாலன் ஒரு புதரிலிருந்து செடியை ஒடித்து நீண்ட களி ஒன்றை தயார் செய்து கொண்டான். மணிமாறா, நீயும் ஒரு களி ஒடித்து கொள்கிறாயா? பாதையில் ஊன்றி நடக்க உதவியாக இருக்குமே என்று நண்பனுக்கும் யோசனை சொன்னான். ஆனால் மணிமாறன் அதை ஏற்கவில்லை. அவர்கள் கீழே இறங்கிய போது மாதவ சர்மா பகவதி கோயில் வாசல்லேயே அவர்களுக்காக காத்திருந்தார். அவர்களை கண்டதும் மகிழுடன் எழுந்து வந்து, வா மணிமாறா, மலை மீது சோமதத்தர் நட்டு வைத்திருந்த சூளத்தை பார்த்தாயா? எவ்வளவு அழகிய சிறிய சூளம். அதை பார்த்தபின் உனக்கு என்ன தோன்றியது? ஆமாம், இது என்ன, நீங்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு களியை ஏந்தி வருகிறீர்கள். ஏதும் சிலம்ப வித்தை கற்கப் போகிறீர்களா என்று கேட்டபடி வரவேற்றார். மாலன் வாழை திறந்து ஏதும் உளரும் முன் மணிமாறன், அவன் விழாவில் முழங்கையால் இடித்து சமிக்கை செய்தவரை அதெல்லாம் ஒன்றுமில்லை ஐயா. மழை பொழிந்ததல்லவா, அதனால் பாறை வலுக்கி விடாதிருக்க இந்த களி உதவியாக இருக்குமென்று இவன் தான் சொன்னான். அதற்காக ஒடித்து வந்தோம் என்றான். ஒரு விஷயம் அவனுக்கு புரிந்தது. அவன் கையில் உள்ள ராஜவாள் அவருடைய கண்ணுக்கு ஒரு களியாக தெரிகிறது. மாய நிழல் மனிதர் கூறியது சரிதான். என்ன அங்கே மழை பொழிந்ததா? இங்கு பெய்யவில்லையே என்றார் மாதவசர்மா. அப்போதுதான் தரையை பார்த்தான் மணிமாறன். உண்மைதான், கீழே மழை இல்லை. மலை மீது மட்டும் திடீர் மழை பொழிந்திருக்கிறது. அதுவும் தனக்கு மகுடாபிஷேகம் நடத்தி வைக்க. இப்படி நினைத்த மணிமாறன் மலை மீது சோமதத்தராக அந்த பகவதி கோயில் சில காலம் வசித்து சமாதியாகிவிட்ட சந்திரவாணரை நிழல்வடியில் கண்டதை பற்றி அவரிடம் கூறலாமா வேண்டாமா என ஒரு கணம் தயங்கினான். அப்போது மாலன், மலை மீது மழை மட்டுமா பெய்தது, இடி மின்னல் கூட ஏராளம். கண்ணை பறிக்கும் விதமாக சீறி வந்த ஒரு மின்னல் ராட்சச முல்லைக்கொடி ஒன்றை போல நொடியில் மணிமாறன் மீது சுற்றி படர்ந்தது. என்னப்பா சொல்கிறாய், மணிமாறனை மின்னல் தாக்கிற்றா? எதுவும் ஆபத்தில்லையே ஐயா. மணிமாறனை மின்னல் தாக்குவது ஒன்றும் புதிதல்ல. அவன் சிறுபிள்ளையாக இருந்தபோதே அவனை ஒரு மரத்தடியில் படுக்க வைத்துவிட்டு அவன் தந்தை சற்று தூரத்தில் விறகு வெட்ட போய்விட்டார். இடி மின்னல் தாக்க அந்த மரமே இரண்டாக பிளந்துவிட்டது. பதறி அடித்து கொண்டு அவர் ஓடி வந்து பார்த்தால் சுற்றிலும் தீப்பிடித்து எரிந்து கருக இவன் மட்டும் சிரித்து விளையாடியபடி இருந்திருக்கிறான். இதை பற்றி எங்கள் மேகப்பாறை கிராம மக்கள் இன்னமும் கூட வாய் ஓயாமல் போற்றி புகழுவார்கள். அப்படியா, ஆச்சரியமாக இருக்கிறதே. என்ன ஐயா, இதற்கே ஆச்சரியப்படுகிறீர்கள்? மணிமாறன் படுத்து கிடந்த இடத்தில் ஒரு சமயம் ராஜநாகமே வந்து நிழலாக குடைபிடித்தார் போல் படமெடுத்து நின்றிருக்கிறது. அதை பார்த்த நாள் முதல் இவனை எங்கள் மலைவாசி மக்கள் ஒரு தெய்வ குழந்தையாகவே கருதி வந்தார்கள் என்றான் மாலன். நான் தான் அப்போதே சொன்னேனேப்பா, மணிமாறன் தோற்றத்திலும் சரி புத்தி கூர்மையிலும் சரி சாதாரணமானவன் அல்ல. அற்புதமான ஆற்றல்கள் அவனிடம் உள்ளன. இது என் வாக்கல்ல, எத்தனையோ பேருக்கு என் நாவில் ஆவாகனமாகி தாய் பகவதி அருள்வாக்கு கூறியதுண்டு. அந்த பகவதி வாக்காகவே இதனை கூறுகிறேன் என்றார் மாதவவர்மா. ஐயா, உங்கள் அன்புக்கு நன்றி. ஆனால் இவன் என்னை பற்றி மிகைப்படுத்தி ஏதேதோ கூறுகிறான். அதை பொருட்படுத்த வேண்டாம். பாம்பு குடைப்பிடிப்பதும் மின்னல் தாக்கி பாதிப்பு நிகழாதிருப்பதும் ஒன்றும் அமானுடமான விஷயங்கள் அல்ல. மலைவாசி மக்களின் வாழ்வில் எப்போதாவது இப்படி சம்பவங்கள் நிகழ்வது இயல்புதான் என்ற மணிமாறன், ஐயா, மீனரட்சகன் என சிறப்பு பெயர் யாருக்கு உடையது? தாங்கள் இது பற்றி ஏதும் விவரிக்க முடியுமா என்று கேட்டான். ஒரு கணம் வியப்பும் மிதமிஞ்சிய பக்தி பரவசமும் அடைந்தவராக தோன்றிய மாதவ சர்மா அடுத்த கணமே குழப்பமும் அச்சமும் திகைப்பும் மேலிட, மணிமாறா, இது உனக்கு எப்படி தெரியும் என்று வினவிறார். இந்த வார்த்தைகளை அவன் அந்த ராஜவாளிலே கண்டிருந்தான். ஆயினும் அதை சொல்லாமல் எப்போதோ யார் சொல்லியோ என் காதில் விழுந்த சொற்கள் இவை. இதன் பொருளறிய எனக்கு ஆவலாக இருந்தது. ஏதும் தவறாக கேட்டுவிட்டேனோ ஐயா என்றார். அப்படி சொல்வதற்கில்லை, அது ஒரு மந்திர சொல் போன்றது. அதை விளக்க உனக்கு ஒரு பெரும் சரித்திரத்தையே நான் சொல்ல வேண்டியிருக்கும். அதற்கு இது ஏற்ற தருணமல்ல. மீனரட்சகன் சேர நித்திலன் ஆனான். பிறகு
அந்த நித்திலம் எங்கோ கடலில் போய் விழுந்தது, விழுந்து காணாமல் போய்விட்டது. இன்று இந்த மலைநாடே நிலை குலைந்து கனத்த இருள் போர்த்தி கிடக்கிறது. இதற்கு மேல் என்னிடம் எதுவும் கேட்காதே. இருந்தது தான் இருந்தோம். இதோ மாலை வேலை ஆகிவிட்டது. பகவதி சந்நிதியில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வந்து விடுகிறேன். நீங்கள் இருவரும் என் இல்லம் வாருங்கள். இரவு உணவிட்டு உபசரிக்கிறேன். மலைக்குறிச்சியில் ராத்தங்கி நாளை உங்கள் வழியில் செல்லலாம் என்றார் மாதவசர்மா. சரி ஐயா, அப்படியும் செய்யலாம். தங்களிடம் புளித்தோல் ஒன்று சோமதத்தர் கொடுத்து வைத்திருப்பதாக நினைக்கிறேன். அதை தாங்கள் எனக்கு தருவீர்களா என்று கேட்டான் மணிமேரன். இதை கேட்டு பெரிதாக அதிர்ந்து போனார் மாதவசர்மா. அது எப்படி உனக்கு தெரியும் என வினவும் செய்தார். தெரியவில்லை ஐயா, நீங்கள் சொன்னது போன்று மலை மீது இந்த சூளம் பதித்த இடத்தில் அமர்ந்து தியானித்தேன். அப்போது ஒரு குரல் என் காதில் புளித்தோல் வாங்கி செல் என்பது போல ஒலித்தது. நான் தேடி வந்த சந்திரவாணர்தான் இங்கே சோமதத்தராக இருந்தவர் என எண்ணுகிறேன். இருக்கலாம், நீ துறவி சோமதத்தரின் ஆவியுடன் தான் பேசியிருக்கிறாய். உன் பிறவி பற்றி அவரிடம் ஏதும் கேட்டாயா? இல்லை ஐயா, அதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. அந்த குரல் கட்டையிடுவது போல் கூறிவிட்டு மறைந்துவிட்டது. ஒருவேளை அந்த புலித்தொழில் ஏதாவது உண்மை புலப்படுமோ என்னவோ பார்க்கலாம். மாதவசர்மா வேறு எதுவும் கேட்கவில்லை. யாருக்குமே தெரியாத மீன ரட்சகன் என்ற சொல் இவனுக்கு எப்படி தெரிந்தது? சோமதத்தர் தந்த புலித்தோல் பற்றி இவன் எப்படி அறிவான்? வேறு விவரம் எதுவும் கூறாமல் அதை வாங்கிக்கொள் என்று மட்டும் ஒரு குரல் கட்டளையிடுவானேன் என்று பலமாக சிந்தித்தவாறே பகவதி கோயில் விளக்கை ஏற்றி மாலை வழிபாட்டை முடித்து கொண்டு மலைக்குறிச்சி கிராமத்திற்கு புறப்பட்டார். மணிமாறனும் மாலனும் அவரை பின்தொடர்ந்தனர். உதயகுரி கோட்டை அன்று அடைந்த பரபரப்பை வேறு என்றாவது அடைந்திருக்குமா என்பது சந்தேகமே. மன்னர் கேரளவர்மா வானுக்கும் பூமிக்கும் எழும்பி ருத்ரநத்தனம் புரிபவர் போன்று குதித்தார். கோப விழிகள் சிவக்க அவரிட்ட கூக்குரலால் அந்த மலைக்கோட்டையே அன்று கிடுகிடுத்து கொண்டிருந்தது. காரணம் இதுதான். மேகப்பாறை என்று சென்று நல்லியங்கோடனை பிடித்து வரவேண்டிய உதயகிரி வீரர்கள் பாதி பேர் மலைப்பாசி மக்களால் படுகொலை செய்யப்பட்டனர் என்ற செய்தியை உயிர்த்தி தப்பி ஓடி வந்த சிலர் விஸ்தாரமாக விவரித்து கொண்டிருந்தார். நள்ளிரவில் வந்த வௌவால் படையெடுப்பையும் மணிமாறனின் வீர சாகசங்களையும் அவர்கள் மிகைப்படவே கூறி கொண்டிருந்தனர். அதை கேட்டுதான் மன்னர் உன்னி கேரளவர்மா உக்கிரமூர்த்தியாக குதித்து கொண்டிருந்தார். தளபதி பைரவன் கையை பிசைந்த நிலையில் தத்தரித்து நின்றிருந்தான். உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் நீ அதை வேறு ஒரு உப தளபதியிடம் விட்டிருக்கிறாயே. இப்போது என்ன நடந்திருக்கிறது பார். எத்தனை வீரர்கள் பலியாகியுள்ளனர். இத்தனைக்கு ஒரு சாதாரண விறகு வெட்டி இளைஞன் காரணம் என்கின்றனர். அவமானம் என்று உரத்த குரலில் கோபம் கொட்டினார் கேரளவர்மர். மன்னிக்க வேண்டும் அரசை, தவறு நடந்துவிட்டது. ஆணையிடுங்கள், அந்த விறகு வெட்டி பயலை நாளையே உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். மலைக்குறிச்சி பகவதி கோயில் பக்கம்தான் அவன் சுற்றி கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்தது என்றார் தளபதி பைரவன். அதையாவது ஒழுங்காக செய்து முடி. இப்படி துள்ளும் இளைஞர்களை உடனே ஒழித்து கட்டியாக வேண்டும். இல்லையேல் மறுபடி பொதிய மலை காட்டுக்குள் ஆய்வேல் வம்சம் என்று கூறிக்கொண்டு எவனாவது ஒரு தனியரசு உருவாக்கி விடுவான். அந்த காட்டு பயல்களை மீண்டும் தலையெடுக்க விடவே கூடாது. அப்படி ஓர் அசம்பாவிதம் நிகழ்வதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது. பிறகு நாம் மிக மிக வருத்தப்பட நேரும். யானைப்படையும் குதிரைப்படையும் கடற்படையும் பல்லாயிரம் வீரர்களும் உள்ள தங்கள் அரசை ஒரு சிறு காட்டு கும்பலால் அப்படி என்ன செய்திட முடியும் வேந்தே? பைரவா, ஆயில்வேல் அரசு மரபு பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. ஓர் அரசு எழுவதோ வீழ்வதோ கூட பெரிய விஷயமல்ல, நின்று நிலைப்பது தான் முக்கியம். நம்முடைய உதயகிரி ராஜ்யம் உருப்படியாக இருக்க வேண்டுமானால் அதற்கு பொதிய மலையில் மீண்டும் ஆய்வேல் அரசு உருவாகி விடாதிருப்பது மிக மிக முக்கியம். நமக்கு அவர்கள் செய்த துரோகம் மறைந்துவிடக்கூடியதல்ல. அதன் பலனைத்தான் இன்று பொதிய மலை மக்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த மக்களை அடக்கவும் அழிக்கவும் எந்த உபாயத்தை கையாண்டாலும் நான் உன்னை கண்டிக்க மாட்டேன். போய் நீயே செயலில் இறங்கு. அந்த விறகு வெட்டியை என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்து என்று கட்டளையிட்டார் கேரளவர்மா. அவர்களுக்கு அப்படி என்னதான் பகை? ஆய்வேல் செய்த துரோகம் என்ன? அதைத்தான் மாதவசர்மா கூறிக்கொண்டிருந்தார் மணிமாறனிடம். இத்துடன் பகுதி 6 முடிவடைகிறது. மீண்டும் பகுதி 7 சந்திக்கலாம்.